ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். சிலருக்கு வந்து பண வீக்னஸ் இருக்கும், சிலருக்கு சொத்து வாங்கணும்னு வீக்னஸ் இருக்கும், சிலருக்கு வந்து பெண் பலவீனம், மது மாது சூது சூது அது மாதிரி சிலருக்கு பெண் பலவீனம் இருக்கும். அந்த மாதிரி பெண் பலவீனம் இருக்கக்கூடியவர்களை அந்த காலத்திலிருந்தே இந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உளவுத்துறையினர் குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்களை போன்ற நபர்களிடம் வந்து அவர்களுக்கு பெண் சபலம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஒரு அழகான வடிவமான ஒரு பெண்ணை ஒன்று செட்டப் பண்ணி பழக விடுவாங்க. அந்த பெண் ஸ்லோவாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் கூட நெருங்கி பழக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு மிரட்டி, நீ இந்த ரகசியங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் பார்லன்ஸில் திஸ் இஸ் கால்ட் ஹனி ட்ராப். இதே மாதிரியான ஒரு ஹனி ட்ராப்பாக தான் திரு கே டி ராகவன் அவர்கள் சிக்க வைக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். தினமலர் என்ற நாளேடு வந்து கிட்டத்தட்ட பிஜேபியோட அஃபிஷியல் பீஸ். இப்போ வந்து அதிமுகவுக்கு நமது அம்மா, திமுகவுக்கு முரசொலி மாதிரி பிஜேபிக்கு தினமலர். அந்த தினமரலில் பிஜேபி சென்னை தமிழகத்தின் பிஜேபி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் விசாகா கமிட்டி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படும் அளவுக்கு உள்ளே விவகாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சி டி ரவி பேசினார், கடுமையாக கடிந்து கொண்டார்னு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. செய்தி வெளியிட்ட உடனே பிஜேபி தலைமையை வெகுண்டு எழுந்தது. எழுந்து நீ எப்படி இது மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு லெங்க்தி லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. திரு கே டி ராகவன் அவர்களே வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தார். அந்த சி டி ரவி பேசியதாக சொன்ன அந்த தினமலர் செய்தியோட சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர் அல்லாத பிஜேபி தலைவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற துணி அதில் ஒழிச்சுது. உங்களுக்கு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து லீடர்ஸாக வரக்கூடியவங்க பெரும்பாலுமே வந்து தெல் பி கமிங் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ பியூஷ் கோயிலையோ பார்க்கணுன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு வந்து திரு கே டி ராகவன் மூலமாக மட்டும்தான் பெற முடியும். இந்த பிஜேபி தமிழக பிஜேபிக்குள் நடக்கும் இந்த முரணின் வெளிப்பாடு தான் இந்த கே டி ராகவன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்றத பார்க்குறேன். பிஜேபி உறுப்பினர் என்றும் தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நபரிடம் இந்த பெண் போய் புகார் அளிக்கிறார். அந்த பெண்ணை வச்சு நான் தான் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணேன்ட்டு அவர் கிளைம் பண்ணுறாரு. அந்த எவிடென்ஸை கொண்டு போய் நான் அண்ணாமலை கிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறார். இது வரைக்கும் ஒரு வாதத்துக்காக இதை உண்மை என்று நாம் வைத்துக்கொண்டாலும், அண்ணாமலை வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வந்த உடனே இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும், ராகவனை அழைத்து விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி வந்து தலைவர்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறார்கள் என்றால் கிரிமினல் ஆக்ஷன் இது ஃபிலிக்ஸ். இது வெறுமனே சாதாரண நடவடிக்கையாக பார்க்க முடியாது. அதெல்லாம் பண்ணாமல் அண்ணாமலை வந்து அவரிடம் என்ன வந்து பதில் சொல்கிறார் என்றால், நான் இதை டெல்லிக்கு போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே 6 மாதம் ஆகும், நடவடிக்கை எடுக்கிறதுக்கெலாம் 6 மாதம் ஆகும். நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்காக நீங்கள் இந்த வீடியோவை வெளியிடுங்கள். இப்போது அந்த வீடியோ வெளியிட்ட மதிச்ச ரவிச்சந்திரன் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாரு. அதை இன்னொருத்தரும் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இவரே வந்து வாலண்டியராக கே டி ராகவனே போய் அண்ணாமலையை பார்த்து சந்திச்சுட்டு ராஜினாமா செய்கிறான்னு சொல்லியிருக்காரு. இதை விட வாட் யூ வாண்ட்? இதை வந்து நீங்கள் முதலிலேயே இந்த நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மதன் ரவிச்சந்திரனை கட்சியை விட்டு நிற்கிறீர்கள் அல்லவா? இதே மாதிரி ஒரு கே டி ராகவன் மீது குற்றச்சாட்டு வந்த உடனே இது வந்து இன்னொன்று, அண்ணாமலை அவர் கொடுத்துருக்க விளக்க அறிக்கையை படிச்சிங்கனாலே வந்து நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லையேங்க, திராவிட கட்சிகளுக்கு மாற்று, திராவிடத்தால் தமிழகம் வீழ்ந்தது, நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னொன்று, பெண்களை தெய்வமாக வணங்குகிறோம், எதை எடுத்தாலும் தேவி அன்னைன்னு சொல்கிறது நீங்கள் தானேங்க. இப்படி பேசிட்டு நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் உங்களுக்கும் ட்ரெவிடியன் பார்ட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம்? கே டி ராகவன் டக்குன்னு பகைச்சிக்கவும் முடியாது. பிகாஸ் டியூ டு தி கான்டாக்ட்ஸ் ஆஃப் கே டி ராகவன், ஹீ கேன் டூ டேமேஜ் டு யுவர் பொலிட்டிக்கல் கெரியர், டு எனி அதர் நான் பிராமி லீடர்ஸ் பொலிட்டிக்கல் கெரியர். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, உன் சோரியை மொத்தமாக முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பொண்ணை செட் பண்ணி அனுப்பி ராகவன்கிட்ட வந்து இந்த வீடியோவை பதிவு செய்து இதை வெளியிட்டு கே டி ராகவன் அவர்களின் அரசியல் எதிர்காலத்தை முடிப்பதற்காக கூட இது நடந்திருக்க கூடும் என்பது தான் என்னுடைய கருத்து. வணக்கம் தோழர். வணக்கம். அண்மையில் பிஜேபியில் நடந்த ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வேவ் கே டி ராகவனுடைய இஷ்யூ. கே டி ராகவன் ஒரு இட்ஸ் அ கன்சென்சுவல் ஆக்ட், ரெண்டு பேரும் விருப்பத்தோடு நடைபெறுகிற ஒரு செயல். இல்லை கே டி ராகவன் அந்த பொண்ணை மிரட்டியோ இல்லை வந்து அப்யூசிவ் பண்ணியோ இல்லை, ரெண்டு பேரும் விருப்பத்தோடு நடைபெறுற ஒரு சம்பவம். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த லேடியோடைய ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பொதுவெளியில் விடுறது கே டி ராகவனை வந்து வேணுமின்னே திட்டமிட்டு பழிவாங்கின செயல் மாதிரி நான் உணர்றேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நானும் இந்த பழிவாங்கிற செயலை தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு திங், இது ஒரு விஷயம் தான் தெளிவுபடுத்திங்க, இது வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் வந்து ஆங்கிலத்தில் ஹனி ட்ராப்னு சொல்கிறாங்களே, அது போன்ற ஒரு ஹனி ட்ராப். என்னது ஹனி ட்ராப்னா? உளவுத்துறையில் உலகம் பூரா காலங்காலமாக வரலாறு நெடுக வந்து இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். சிலருக்கு வந்து பண வீக்னஸ் இருக்கும், சிலருக்கு சொத்து வாங்கணும்னு வீக்னஸ் இருக்கும், சிலருக்கு வந்து பெண் பலவீனம், மது மாது சூது சூது அது மாதிரி சிலருக்கு பெண் பலவீனம் இருக்கும். அந்த மாதிரி பெண் பலவீனம் இருக்கக்கூடியவர்களை அந்த காலத்திலிருந்தே இந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உளவுத்துறையினர் குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, இராணுவம், அரசின் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள், இவர்களை போன்ற நபர்களிடம் வந்து அவர்களுக்கு பெண் சபலம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஒரு அழகான
வடிவமான ஒரு பெண்ணை ஒன்று செட்டப் பண்ணி பழக விடுவாங்க. அந்த பெண் ஸ்லோவாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் கூட நெருங்கி பழக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு மிரட்டி நீ இந்த ரகசியங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் பார்லன்ஸில் திஸ் இஸ் கால்ட் ஹனி ட்ராப். இதே மாதிரியான ஒரு ஹனி ட்ராப்பாக தான் திரு கே டி ராகவன் அவர்கள் சிக்க வைக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அப்போ அது தவறு தானே, முற்றிலும் தவறு தானே? முற்றிலும் தவறு தான். இதை வந்து இல்லை இந்த மாதிரியாக ஒரு விஷயத்தை எப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. பட் என்னோடய பார்வையில் அது வந்து முழுக்க முழுக்க இது தவறு. அந்த பத்திரிகையாளர் வந்து அதை ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணேன்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்வது என்னவென்றால், இந்த பாதிக்கப்பட்ட பெண் என்னிடம் வந்தாங்க, நாங்கள் தான் இதெல்லாம் வந்து ரெக்கார்டு பண்ணோம் அப்படின்ட்டு வந்து அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். பட் அதெல்லாம் முழுக்க முழுக்க போய் இந்த சம்பவம் வந்து இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தினமலர் என்ற நாளேடு வந்து கிட்டத்தட்ட பிஜேபியோட அஃபிஷியல் பீஸ், இப்போ வந்து அதிமுகவுக்கு நமதம்மா, திமுகவுக்கு முரசொலி மாதிரி பிஜேபிக்கு தினமலர். அந்த தினமரலில் பிஜேபி சென்னை தமிழகத்தின் பிஜேபி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் விசாகா கமிட்டி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படும் அளவுக்கு உள்ளே விவகாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சிடி ரவி பேசினதாக சிடி ரவி பேசினார் கடுமையாக கடிந்து கொண்டார்னு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. செய்தி வெளியிட்ட உடனே பிஜேபி தலைமையை வெகுண்டு எழுந்தது. எழுந்து நீங்கள் எப்படி இது மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு லெங்க்தி லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. திரு கே டி ராகவன் அவர்களே வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தார். அந்த சிடி ரவி பேசியதாக சொன்ன அந்த தினமலர் செய்தியோட சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர் அல்லாத பிஜேபி தலைவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற துணி அதில் ஒழிச்சது. நான் அந்த சம்மந்தப்பட்ட தலைவர்கள் யாருன்றது எனக்கு தெரியும், அவர்கள் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அவர்கள் அனைவரும் பார்ப்பனர் அல்லாத தலைவர்கள். தமிழக பிஜேபியில் நீண்ட நெடுங்காலமாகவே பார்ப்பனர் அல்லாதவர் இடையே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு முரண் மற்றும் மோதல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. பொது மேடைகளில் இவர்கள் சிரித்து பேசுவதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது மாதிரிலாம் இவங்க எல்லாம் ரொம்ப நெருக்கமான தோழர்களாக இருக்கிறாங்கன்ற எண்ணத்துக்கெலாம் நம்ம வரக்கூடாது. இது கடுமையான புகைச்சலாக போய்கொண்டிருந்தது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு வந்து இது இந்த புகைச்சல் வந்து இன்னும் அதிகமாகிறது. இது இந்த பார்ப்பனர் இல்லாத ஒரு இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து லீடர்ஸாக வரக்கூடியவங்க பெரும்பாலுமே வந்து தெல் பி கமிங் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ல வந்து பல வருடங்களாக பணியாற்றி அவர்களைத்தான் வந்து பொறுப்பாளர்களாக நியமிப்பது வழக்கம். அதுவும் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட், அதுவும் வளர வேண்டிய மாநிலம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலெல்லாம் யாரை போடுவாங்கன்னா வெட்டரன் ஆர்எஸ்எஸ் லீடர்ஸை, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்எஸ்எஸ் லீடர்ஸை போடுவாங்க. 8 மாதத்துக்கு முன்பாக கட்சியில் சேர்ந்த ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியை இந்த பிஜேபி தமிழக பிஜேபிக்கு தலைவராக நியமித்த போதே ஒரு பெரிய, வெளியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலுகள் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் வரவேற்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே தனிப்பட்ட முறையில் பிஜேபி தலைவர்களிடம் பேசும்போது யாருக்குமே வந்து இவரை பிடிக்கவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திரு கே டி ராகவன் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு அவருக்கு ஆர்எஸ்எஸ்ஸில் மிகுந்த செல்வாக்கு உண்டு. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களோடு மிகுந்த நெருக்கமானவர். எந்த அளவுக்கு வந்து திரு கே டி ராகவன் அவர்களுக்கு செல்வாக்குன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ பியூஷ் கோயிலையோ பார்க்கணுன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு வந்து திரு கே டி ராகவன் மூலமாக மட்டும்தான் பெற முடியும். அண்டு தமிழகத்திலிருந்து ஒரு 2018 ஆகஸ்ட் மாதத்தில் தமிழகத்திலிருந்து என்றாம் உள்ளிட்ட மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் ரகசியமாக அழைத்து சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க வைத்தார். 1-2 புகைப்படங்களும் அப்போது வெளியானது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு திரு கே டி ராகவன் அவர்கள் வந்து ஹீஸ் அ கோ கெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒருவர் வந்து செல்வாக்கோடு இருப்பதே அரசியல் இருப்பவர்கள் கூட சக தோழர்களாக இருந்தாலும் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். ஸோ இந்த பிஜேபி தமிழக பிஜேபிக்குள் நடக்கும் இந்த முரணின் வெளிப்பாடு தான் இந்த கே டி ராகவன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்றத பார்க்குறேன். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, வந்து இவர் காசு திருடிட்டாரு, இவர் வந்து கட்சிக்காக கொடுத்த பணத்தை வந்து முறையான செலவு செய்யலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தால் நம்ம உதாசீனப்படுத்திட்டு போகலாம். இந்த வந்து இந்த கே டி ராகவன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்பது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு. அதுவும் வந்து என்ன சார்ஜஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டியில் ஒரு பதவிக்காகவோ சலுகைக்காகவோ செக்ஷுவல் ஃபேவர்ஸை வந்து திரு கே டி ராகவன் அவர்கள் எதிர்பார்க்கிறார் அப்படின்ட்டு ஒரு பெண் வந்து புகார் தெரிவிக்கிறார். அந்த பெண் வந்து யார்கிட்ட போய் புகார் தெரிவிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, கட்சிகள் எந்த பொறுப்பும் வகிக்காத, இப்போ நீங்கள் கட்சியில் வந்து பொதுச் செயலாளர், துணைத்தலைவர், டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டியோட தலைவராகலாம் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட போய் அந்த புகாரை வந்து அவர்கள் தெரிவித்தார்கள், அந்த பெண் தெரிவித்திருந்தால் ஓகே இது இயல்பானதுன்னு விட்டு போயிருக்கலாம். கட்சியில் வெறும் உறுப்பினராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளராகவும் பிஜேபி உறுப்பினர் என்றும் தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நபரிடம் இந்த பெண் போய் புகார் அளிக்கிறார். அந்த பெண்ணை வச்சு நான் தான் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணேன்ட்டு அவர் கிளைம் பண்ணுறாரு. அந்த எவிடன்ஸை கொண்டு போய் நான் அண்ணாமலைகிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறார். இது வரைக்கும் ஒரு வாதத்துக்காக இதை உண்மை என்று நாம் வைத்துக்கொண்டாலும், அண்ணாமலை வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் இந்த தமிழக பிஜேபியின் தலைவர் வந்த உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும்.
இன்றைக்கி இந்த சர்ச்சைகளெல்லாம் நடந்து முடிந்த பிறகு மலர்கொடி என்ற ஒரு பொறுப்பாளரை வந்து இந்த புகார்களை விசாரிக்க நியமித்திருக்கிறேன்னு அண்ணாமலை சொன்னார்ல, இந்த விவகாரம் அவரது கவனத்துக்கு வந்த உடனே முதலில் அவர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? டெல்லி தலைமைக்கு இதை சொல்லியிருக்கணும். இன்னொன்று, அந்த பத்திரிகையாளர் வந்து இது மாதிரி 15-20 ஆதாரங்களை நான் வைத்திருக்கிறேன் தலைவர்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது, மேபி தி என்டையர் டாப் லீடர்ஷிப் ஆஃப் தி பார்ட்டி இஸ் இன்வால்வ் இன் தி சிக்ஸ் ஸ்கேண்டல்ன்ற ஒரு இம்ப்ரெஷன் தான் கிரியேட் ஆகுது இல்லைங்களா? அதுவும் வந்து நீங்கள் வெறும் பிஜேபி தலைவர் இல்லை, ஒரு படிக்காமல் சாதாரணமாக மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் தலைவரானவர் கிடையாது, நீங்கள் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு வந்து ஐபிசி சட்டம், விமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் எல்லாமே தெரியும். இப்படி ஒரு குற்றச்சாட்டு, தன்னுடைய கட்சியில் மகளிர் அணியை சேர்ந்தவர்களை பாலியல் ரீதியாக தலைவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் செய்கிறார்கள் என்ற தகவல் வந்தவுடன் அவர் முதலில் கட்சி தலைமைக்கு இதை தெரிவித்திருக்க வேண்டும், ராகவனை அழைத்து விளக்கம் கேட்டிருக்க வேண்டும், உடனடியாக ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியாக பெண் வந்து இந்த மாதிரி வந்து தலைவர்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறார்கள் என்றால் கிரிமினல் ஆக்ஷன் இது ஃபிலிக்ஸ். இது வெறுமனே சாதாரண நடவடிக்கையாக பார்க்க முடியாது. அதெல்லாம் பண்ணாமல் அண்ணாமலை வந்து அவரிடம் என்ன வந்து பதில் சொல்கிறார் என்றால், நான் இதை டெல்லிக்கு போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே 6 மாதம் ஆகும், நடவடிக்கை எடுக்கிறதுக்கெலாம் 6 மாதம் ஆகும், நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்காக நீங்கள் இந்த வீடியோவை வெளியிடுங்கள் அப்படின்னு போட்டுட்டு சைன்ட் அண்ணாமலை ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட்னு போடுறாருன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் தனது தனிப்பட்ட பகையை கேடி ராகவன் மீது உண்மைதானே இருக்கு. ஏன்னா பிஜேபியில் போயிட்டு ஒரு நட்டாவையோ ஒரு நரேந்திர மோடியோ இல்லை அமித்ஷாவை பார்த்து இது மாதிரி நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி இதெல்லாம் வந்து இட்ஸ் அ லெபோரியஸ் ப்ராசஸ், இட்ஸ் அ டயர்சம் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது இது ஸ்ட்ரைட்டாகவே நீ வெளியிட பொண்ணு தப்பில்லை அப்படின்னும் போது, அப்போ கட்சியோ கட்சி சார்ந்த கேடி ராகவனே அவர் ப்ரொடெக்ட் பண்ண விரும்பலை, லெட் ஹிம் கெட் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் தவறு? எந்த விதத்தில் தவறுன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து இன்னொரு ஆங்கிளில் பொலிட்டிக்கலாக இதை பாருங்கள் ஃபிலிக்ஸ். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன், இதே மாதிரியான லீக்ட் வீடியோ வந்து திமுக எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர் பற்றியும் வந்தது, அதிமுகவில் வந்து ஜெயக்குமார் மேலேயும் இது மாதிரி ஒரு அலிகேஷன் வந்தது, இப்போ இது இந்த கட்சியில் வருதுன்னு போது அட்லீஸ்ட் இதனாலும் அவர் உடனடியாக ராஜினாமா செய்திருக்கிறார், அது தொடர்புடைய மற்ற எல்லாரையும் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு குயிக் ஆக்ஷன் இங்கே தானே நடந்திருக்கு, நடந்திருக்கு பிஜேபியில் தான் நடந்திருக்கு. இப்போ திமுகவில் அதிமுகவில் எந்த அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அது அண்மையில் வந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் மேலேயும் வந்தது. ஆமாம், அப்படி ஒரு குற்றச்சாட்டே நடக்காத மாதிரி தான் அந்த கட்சிகள் இருக்கும்போது இவர் ஆக்ஷன் எடுத்திருக்கிறார்ல மிக விரைவில். யார் ஆக்ஷன் எடுத்திருக்காரு? இப்போ அந்த வீடியோ வெளியிட்ட மதிச்ச ரவிச்சந்திரன் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாரு, அதை இன்னொருத்தரும் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இவரே வந்து வாலண்டியராக கேடி ராகவனே போய் அண்ணாமலையை பார்த்து சந்திச்சுட்டு ராஜினாமா செய்கிறான்னு சொல்லியிருக்காரு. இதை விட வாட் யூ வாண்ட்? இதை வந்து நீங்கள் முதலிலேயே இந்த நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மதன் ரவிச்சந்திரனை கட்சியை விட்டு நீக்கிறீர்கள் அல்லவா? இதே மாதிரி ஒரு கேடி ராகவன் மீது குற்றச்சாட்டு வந்த உடனே இது வந்து இன்னொன்று, அண்ணாமலை அவர் கொடுத்துருக்க விளக்க அறிக்கையை படிச்சிங்கனாலே வந்து நகைச்சுவையாக இருக்கிறது. அண்ணாமலை ஸ்டேட் பிஜேபி பிரசிடெண்ட், அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நபர் வந்து கட்சியின் சாதாரண உறுப்பினர், ஆதாரத்தை என்கிட்ட கொடுங்கன்ட்டு இவர் கேட்டாராம், அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம், அதனால் வந்து அதுக்கு கடைசியில் வந்து இல்லை எனக்கு நடவடிக்கை எடுக்க 6 மாதம் தாமதமாகும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இதை ஊடகங்களில் வெளியிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பிஜேபி பிரசிடென்ட்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு ஒரு பிஜேபி பிரசிடெண்ட்டாக திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் என்றால் அந்த கட்சியோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது திரு அண்ணாமலை அவர்களின் கடமை இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆஸ் அ பார்ட்டி ஸ்டேட் பிரசிடென்ட்டு, செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பீங் அ ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர், கட்சியில் வந்து விமன் ஆர் பீங் எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அவர் உடனடியாக கட்சி தலைமைக்கு தெரிவிப்பதோடு உடனடியாக சம்மந்தப்பட்ட பெண்ணை அழைத்து நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுங்கள் என்றாவது சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஊடகங்களில் நீங்கள் வெளியிடுங்கள் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து எழுத்துப்பூர்வமாக வாட்ஸ்அப்பில் வந்து அனுமதி தருகிறார் என்றால் அவர் வந்து இது போல இந்த வீடியோ வெளியாகி திரு கேடி ராகவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையே முடிந்துவிட வேண்டும், கேடி ராகவனை தமிழக பிஜேபியிலிருந்து ஒழித்து விட்டால் நமக்கு இனிமேல் சுதந்திரமாக நாம் செயல்படலாம், நம்மை கேள்வி கேட்க ஆள் இல்லை என்ற அடிப்படையில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டிருக்கார் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அவர் அந்த வெளியிட்ட பத்திரிகையாளர் வந்து கேட்டிங்கன்னா நான் தினமலர் பத்திரிகையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தினமலர் பத்திரிகை வேலை செய்யணுன்னா தினமலர் இந்த செய்தியை போடுங்க, நீங்கள் எதுக்கு தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து செய்கிறீங்க? தினமலரில் நீங்கள் வந்து பல ஊடகங்களில் வேலை பார்த்த ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் ஃபிலிக்ஸ், நீங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் வந்துருச்சுன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு ட்வீட் போடக்கூடாதுன்னு ஆல்மோஸ்ட் ஆல் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் ஹவ் இஷ்யூடு சர்க்குலர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பத்திரிகையில் வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி வந்து ஒரு அது அதாவது அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபியோட மவுத் பீஸாக ஒரு பத்திரிகையில் வேலை செய்து கொண்டு அந்த பிஜேபி தலைவரை பற்றி இப்படி ஒரு செய்தியை வந்து வெளியிடுவதற்கு அந்த நிறுவனம் அனுமதிக்கிறது என்றால் அந்த பிஜேபி கட்சியில் வந்து திரு கே டி ராகவனை பழிவாங்கவோ இல்லை அண்ணாமலைக்கு ஆதரவாகவோ தினமலர் பத்திரிகை தான் இந்த பத்திரிகையாளரை இந்த வீடியோ வெளியிட வைத்ததாக தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் குறிப்பிடுவது போல வந்து இது அண்ணாமலை வந்து இந்த வீடியோவை வெளியிடுங்கள் என்று சொல்வதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரியான நடவடிக்கையாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா இவரது கவனத்திற்கு வந்தவுடன் இமீடியட்டாக இங்கே பாருங்கள், யுவர் ஸ்டேட் பார்ட்டி பிரசிடென்ட்டுங்க, ஹி கேன் ஜஸ்ட் பிக் அப் தி ஃபோன் அண்ட் ஸ்பீக் டு தி நேஷனல் பார்ட்டி பிரசிடென்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு புகார் இருக்குங்க, இவர் வீடியோ வச்சிருக்கிறதா சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான்னா, இப்போ ஜேபி நட்டா வந்து ஜேபி நட்டாவோ இல்லை டெல்லியிலேருந்து ஒரு மேலிட பார்வையாளரோ இங்கே வருகிறார், வந்த உடனே வந்து இது இந்த ஆதாரம்லாம் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவர்கள் அழைத்து விசாரிக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு 5 நிமிடங்களுக்கு மேல் எடுத்திருக்காது. கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வட்ட செயலாளர் கிடையாது, புரியுதுங்களா, இவர் உங்களை வந்து தலைமை தானே உங்களை நியமித்தது, பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக உங்கள் அப்பாயிண்ட் பண்ணது வந்து கட்சியின் தலைவர் திரு ஜேபி நட்டா அவர்கள், எவ்வளோ நேரம் ஆகும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, அதை விட்டுட்டு நான் போய் வீட்டு வெளியில் வெளியிட போகிறேன்ட்டு சொல்கிற ஆளுகிட்ட வெளியிடுங்கள் கீழே சைன்ட் அண்ணாமலைன்ட்டு நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் உங்கள் அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக அண்ணாமலை இந்த வீடியோவை பயன்படுத்தி கொண்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து கே டி ராவன்ட்டு வரலையே, கே டி ராவன்ட்டு வரலையே, என்ன வேணும்னே என்னை ஹனி ட்ராப் பண்ணி என்னை வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்ற எந்த விதமான ஒரு எதிர்வினையும் அவர்கிட்ட வரலையே. இந்த பெண் விவகாரத்தில் அந்த வீடியோவை பார்க்கும்போது இவர் வந்து என்ன விதமான டிஃபென்ஸ் அதில் எடுக்க முடியும்? கே டி ராகவன் அந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு தெரியும், கே டி ராகவன் ஒரு ஆபாசமான முறையில் நடந்து கொண்டிருக்கார் என்பது அந்த வீடியோவை பார்த்தா தெரியுது. இதுக்கப்புறம் வந்து என்ன டிஃபென்ஸ் வந்து கே டி ராகவன் எடுக்க முடியும்? நான் வந்து இது தொடர்பாக கே டி ராகவன் அவர்களிடமே பேசினேன், அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதெல்லாம் பொய், நான் வந்து என்ன அப்புறம் ஏன் சார் நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்டேன். நான் எனக்கு வந்து கே டி ராகவன் என்ற அடையாளத்தை நான் வந்து சாதாரண வழக்கறிஞராக இருந்தவன், கே டி ராகவன் என்ற அடையாளத்தை எனக்கு கொடுத்தது பிஜேபி என்ற கட்சி, என்னால் கட்சிக்கு வந்து சங்கடம் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் ரிசைன் பண்ணேன் அப்படின்னு உடனே நான் நேரடியாகவே கேட்டேன் சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாட்டினதுக்கு அண்ணாமலை தான் காரணமா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஆண்டவன் இருக்கிறான் அப்படின்ட்டு மட்டும் அவர் பதிலே சொன்னார், அண்ணாமலையும் ஆண்டவன் தான் இருக்கிறார் என்ற பதிலை மட்டும்தான் திரு கே டி ராகவன் அவர்கள் தெரிவித்தார். இதிலிருந்து நம்ம டிரா பண்ண வேண்டிய கன்க்ளூஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஜேபி என்ற பார்ட்டியில் இன்றைக்கி என்ன, நாட் ஒன்லி பிஜேபிங்க, ஈவன் காங்கிரஸ், ஈவன் திராவிட கட்சிகள் தொடங்கி எல்லா கட்சிகளிலுமே பெண்கள்னா வரும்போது அவங்க வந்து தே கேன் பி ஈஸிலி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்றது தான் ஒரு நிலைமையாக இருக்குது. இதுதான் வந்து இந்திய அரசியல் கட்சிகளில் அதிக அளவில் பெண்கள் வந்து போய் சேர முடியாத, ஆக்டிவாக இருக்க முடியாதுன்ற, இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், தானே கட்சிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் சொல்கிறது மிக மிக நியாயமான குற்றச்சாட்டு. தோழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மனுஸ்மிருதியில் பெண்களை பற்றி இப்படி குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்ட்டு அந்த சமஸ்கிருத சுலோகத்தை படித்து அதன் தமிழ் மொழியாக்கம் என்னவென்பதை ஒரு மேடையில் படித்தார். இவ்வளோதான் அவர் சொன்னது. அவர் வந்து இட்டுக்கட்டி சொல்லவில்லை, கற்பனையிலிருந்து எதையும் சொல்லவில்லை. மனுஸ்மிருதியில் இப்படி பெண்கள் குறித்து சொல்லியிருக்கிறதுன்னு பிஜேபியினர் எப்படி குதித்தாங்க இருக்கணுங்க உங்களுக்கு நினைவு இருக்கா? உடனடியாக சென்னை மாநகர காவல்துறையில் போய் புகார் அளிக்கப்பட்டு அவங்க காவல்துறை வந்து ஒரு 7-8 பிரிவுகளின் கீழ் திருமாவளவன் மீது பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார்கள். ஆ ராசா வந்து செல்வி ஜெயலலிதா பற்றி தேர்தல் பிரச்சார சமயத்தில் ஒரு தவறுதலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தவறுதலாக பேசியதன் காரணமாக பிஜேபியினர் வந்து அளித்த புகாரின் பேரில் தேர்தல் ஆணையமே அவரை 2 நாட்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தவிர்த்தது. நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லையேங்க, திராவிட கட்சிகளுக்கு மாற்று, திராவிடத்தால் தமிழகம் வீழ்ந்தது, நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னொன்று, பெண்களை தெய்வமாக வணங்குகிறோம், எதை எடுத்தாலும் தேவி அன்னைன்னு சொல்கிறது நீங்கள் தானேங்க. இப்படி பேசிட்டு நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் உங்களுக்கும் ட்ரெவிடியன் பார்ட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ட்ரெவிடியன் பார்ட்டிஸாவது சிறுபான்மையினர் தலித்துகள் போன்றவர்களை வந்து அடிக்கிறது வன்முறையில் ஈடுபடுத்துவதை செய்யாமல் இருக்கிறார்கள். நீங்கள் இதையும் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அப்புறம் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அமாங் பிட்வீன் யூ அண்ட் தி ட்ரெவிடியன் பார்ட்டிஸ்ன்றது தான் இதில் எனக்கு க்வெஸ்சனாக இருக்குது. இதில் இந்த விஷயங்கள் இந்த விவகாரம் வெளியில் வந்ததிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தமிழக பிஜேபியில் மிக மிக கடுமையான குழப்பங்கள் நீடிப்பதை வந்து என்னால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த குழப்பம்ன்றத நம்ம வந்து இப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுமான்னு நான் கேட்குறேன். எப்படின்னா, இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ் இன் பிஜேபி அப்படின்றத இதை புரிஞ்சுக்கலாமா? இதை அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தமிழக பிஜேபியில் வந்து தலைவராக வேண்டும் என்று எச் ராஜா, திருப்பதி நாராயணன், கே டி ராகவன் இது போல வந்து பலர் வந்து மிகுந்த ஆர்வமாக கடும் முயற்சிகளை எல்லாம் எடுத்தார்கள் என்பதெல்லாம் உண்மை.
ஆனால் பிஜேபி தலைமை வந்து இதை எப்படி பார்க்குதுன்னா, தமிழகத்தில் வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாகவே நூறாண்டு காலமாக தமிழகத்தில் பார்ப்பன எதிர்ப்பு உணர்வு என்பது ஊறி போய் கிடக்கிறது. தமிழகத்தில் பார்ப்பன சொல்கிற மொத்த சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3% 2-3 தான் 2-3 தான் இருக்க போகுது. இவர்கள் வந்து அதிகாரம் மிக்க ஒரு பொசிஷனில் இருந்தாலும் கூட இவர்கள் ஒரு பெரிய வாக்கு வங்கி கிடையாது என்பதை வந்து தமிழ் பிஜேபி தலைமை அறிந்திருந்ததன் காரணமாகத்தான் தமிழிசை, டாக்டர் எல் முருகன், திரு அண்ணாமலை போன்ற பார்ப்பன அல்லாதோரை வந்து இவர்களை இங்கே நியமிக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதோரை வந்து தமிழக பிஜேபிக்கு தலைவர்களாகவும் நிர்வாகிகளாகவும் நியமித்தாலும் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸான நாக்பூரை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது யார் என்றால் பார்ப்பனர்கள் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். ஸோ தமிழகத்தில் 1-2 தலைவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஸ்டேட் பிரசிடெண்டாக திரு அண்ணாமலை இருந்தாலும் கூட அவர் ராகவனின் பேச்சை மீறி எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் தான் இருந்தார். நீங்கள் சமீபத்தில் வந்த ஒரு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கே டி ராகவன் தான் வந்து எல்லாத்தையும் சீட்டில் எழுதி கொடுக்குறாரு, அண்ணாமலைக்கு சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன டைனமிக்ஸ்ன்றது நமக்கு வெளியில் தெரியாது இல்லைங்களா. மேபி கே டி ராகவன் ட்ரை டு கண்ட்ரோல் அண்ணாமலை அண்ட் த என்டையர் ஸ்டேட் லீடர்ஷிப். ஸோ இதெல்லாம் ஷேடோ லீடராக இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று, நீங்கள் கே டி ராகவனா நெருக்கு டக்குன்னு பகைச்சிக்கவும் முடியாது, பிகாஸ் டியூ டு தி கான்டாக்ட்ஸ் ஆஃப் கே டி ராகவன் ஹீ கேன் டூ டேமேஜ் டு யுவர் பொலிட்டிக்கல் கெரியர், டு எனி அதர் நான் பிராமின் லீடர்ஸ் பொலிட்டிக்கல் கெரியர். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, உன் சோழியை மொத்தமாக முடிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பொண்ணை செட் பண்ணி அனுப்பி ராகவன்கிட்ட வந்து இந்த வீடியோவை பதிவு செய்து இதை வெளியிட்டு கே டி ராகவன் அவர்களின் அரசியல் எதிர்காலத்தை முடிப்பதற்காக கூட இது நடந்திருக்க கூடும் என்பது தான் என்னுடைய கருத்து. மேலும் விவாதிப்போம் தொடர். ரொம்ப வணக்கம்.